பீகாரில் ரெண்டு குழந்தைகளோட வங்கி கணக்கில் யாரும் எதிர்பார்த்திராத மிகப்பெரிய பெருந்தொகை டெபாசிட் செய்யப்பட்டிருக்கு. இந்த திடீர் சம்பவம் அப்பகுதி மக்கள் மற்றும் முழு கிராமத்தையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. உண்மையிலே இந்த ரெண்டு சிறுவர்கள் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையை கேட்டால் நீங்களே அதிர்ச்சி ஆகிடுவீங்க. இந்த பெருந்தொகை எப்படி சிறுவர்களோட வங்கி கணக்கிற்கு வந்தடைஞ்சது, இதை அந்த சிறுவர்கள் அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிறத விவரத்தை நம்ம இதில் பார்க்கலாம். வெளியான சமீபத்திய தகவலின்படி குருசந்திர விஸ்வாஸ் மற்றும் அசித் குமார் ஆகியோரின் வங்கி கணக்கில் எதிர்பாராத அளவிற்கு பெருந்தொகை நேரடியாக வங்கியால் வரவு வைக்கப்பட்டிருக்கு. இந்த சிறுவர்கள் இருவரும் கதிகார் மாவட்டத்தில் உள்ள பாகுரா பஞ்சாயத்தில் உள்ள பஸ்தியா கிராமத்தில் வசிச்சுட்டு வராங்க. இருவரின் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? இவங்களோட வங்கி கணக்கிற்கு திடீர்னு சுமார் ₹960 கோடிக்கும் அதிகமான தொகை டெபாசிட் செய்யப்பட்டிருக்கு. இது அந்த சிறுவர்களின் பெற்றோர்கள் முதலில் நம்பலை அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களோட வங்கி கணக்கில் ₹960 கோடி இருப்பதை அவங்க தெரிஞ்சு கொண்ட விதமே சற்று வேடிக்கையாக தான் இருந்திருக்கு. விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்களோட வாழ்நாள கண்டிடாத ஆச்சரியத்தை அவங்க அனுபவித்ததாக சொல்கிறாங்க. சிறுவர்களோட அரசு பள்ளி சீருடைக்காக மாநில அரசு வழங்கும் உதவித்தொகை கிடைத்ததா என்பதை அறிந்து கொள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் உள்ளூர் மையப்படுத்தப்பட்ட செயலாக்க மையத்திற்கு சென்றபோது இவங்க கோடீஸ்வரர்கள் ஆன விஷயம் தெரிய வந்திருக்கு. சிறுவர்களோட பெற்றோர்கள் உடனடியாக அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சிறுவர்களின் கணக்கில் ₹960 கோடி பணம் இருப்பது உறுதியான செய்தி முழு கிராமத்திற்கும் வேகமாக பரவியிருக்கு. இருவரும் உத்தர பீகார் கிராமின் வங்கியில் கணக்கு வச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. குருசந்திர விஸ்வாசின் கணக்கில் சுமார் ₹60 கோடி டெபாசிட் செய்யப்பட்டு இருந்த நிலையில் அசித் குமாரின் கணக்கில் திடீர்னு ₹900 கோடி இருந்ததுன்னு அந்த அறிக்கை தகவல் கூறியிருக்கு. இந்த தகவலை சிறுவர்களோட வங்கி மேலாளர் மனோஜ் குப்தாவிற்கு தெரியப்படுத்தப்பட்டது. அவர் விஷயத்தை ஆராய்ந்து பணம் எடுப்பதை முற்றிலுமாக தடுத்து நிறுத்தியிருக்காரு. முன்னதாக இதே போல பீகாரை சேர்ந்த ஒருவரோட வங்கி கணக்கில் ₹5.5 லட்சம் தவறாக வரவு வைக்கப்பட்ட சம்பவமும் சமீபத்தில் பெரும் பேச்சை உருவாக்கியது. சிறுவர்களோட வங்கி கணக்கு எப்படி பணம் எடுக்க முடக்கம் செய்யப்பட்டதோ அதுபோன்று இவரின் வங்கி கணக்கு முடக்கம் செய்யப்பட இருந்ததுன்னா அவங்க வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட ₹5.5 லட்சம் தாராளமாக எடுத்து செலவு செய்துள்ளார் இந்த நபர். வங்கி அவரை கண்டுபிடிச்சு பணத்தை திரும்ப கேட்டபோது அவர் கூறிய பதில் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கணக்கில் தவறுதலாக போடப்பட்ட பணத்தை திரும்ப தருமாறு வங்கி ஊழியர் அந்த நபரை கேட்டபோது தனது வங்கி கணக்கில் இருந்த பணம் பிரதமர் நரேந்திர மோடியால் அனுப்பப்பட்டதுன்னு கூறி பணத்தை திருப்பி தர மறுத்துவிட்டார். மான்சி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பக்தியார்பூர் கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சித் தாஸுக்கு தவறுதலாக கிராமின் வங்கி பணத்தை அனுப்பியது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் பணம் பெற்றபோது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். பிரதமர் நரேந்திர மோடி அனைவரின் வங்கி கணக்கில் 15 லட்சம் டெபாசிட் செய்வதாக உறுதியளித்ததால் அது முதல் தவணையாக இருக்கலான்னு நினச்சி மொத்த பணத்தையும் நான் செலவழிச்சிட்டேன் அப்படின்னு அந்த நபர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ எனது வங்கி கணக்கில் சுத்தமாக பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேர்களை இது போல் சுவாரஸ்யமான தகவல்களும் வித்தியாசமான தகவல்களும் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.